ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃபோர்டெக்ஸுடைய ஃபேப்ரிக் கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாக்கா ஃபோர்டெக்ஸ் ப்ளவுஸை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி பண்ணணுங்கிறது ஃபுல்லாகவே நான் வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைனிங்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். லைனிங்கை வந்து டபுள் ஃபோல்டிங்கில் போட்டுக்கோங்க. ஃபோல்டட் பார்ட் வந்து நம்ம சைடு வரா மாதிரி போட்டுக்கோங்க. பேட்டர்ன் வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 32 சைஸ் உடைய ஃபோர்டெக் பேட்டர்ன். இதனுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேட்டர்னை வந்து எப்படி வந்து நம்ம லைனிங் மேலே வச்சு கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம பேக் ஓப்பனாக இருந்ததுனாக்கா ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ஃபோல்டிங்கில் வைக்கணும். அதேமாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டாக இருந்துச்சுன்னா, ஃப்ரண்ட் ஓப்பனாக இருந்துச்சுனாக்கா பேக் பார்ட்டை வந்து ஃபோல்டிங்கில் வைக்கணும். இப்போ வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து சைட் ஜிப்பர் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து நம்ம வந்து ஃபோல்டிங்கில் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் ஓப்பன் தான் வைக்க போகிறேன். அதனால் நான் பேக்கை வந்து ஃபோல்டிங்கில் வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த பேட்டர்ன் அப்படியே போட்டு கட் பண்ணிக்கலாம். எந்த எக்ஸ்ட்ராவும் வைக்க வேண்டாம். ஸ்லீவ் வந்து நான் 3/4 தைக்கிறேன். ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இதிலே மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லைனிங்கோடைய கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கை வந்து ஃபோல்டட் பார்ட் உங்கள் பக்கம் வரா மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற லைனிங் கிளாத்தை வந்து இதில் நான் காமிச்சிருக்கிற இந்த ஆங்கிளில் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து நம்ம லைனிங்லேருந்து ஃபேப்ரிக் மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணும்போது மெயின் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணும்போது இழுத்துக்கிட்டு இருக்காது. இப்போ ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட் வந்து பேக் ஸ்டார்ட் பண்ணலாம். பேக் வந்து நான் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி லைனிங்கை வந்து போட்டுக்கிட்டு அது மேலே மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு நான் காமிச்சிருக்கிற இந்த மாதிரி முதல்ல அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பார்ட்லாம் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எதுக்காக எக்ஸ்ட்ரா விட சொன்னேன்னாக்கா, இப்போ நம்ம அட்டாச் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து லைனிங்க்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் வரலாம். ஸோ அதனால் எப்போவுமே வந்து மெயின் ஃபேப்ரிக்கை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுறது வந்து நமக்கு அட்டாச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். எந்த பிசரும் இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் டக் பாயிண்ட் எடுக்க போகிறோம். ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஹாஃபாக வந்து மடிச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து 1/2 இன்ச் கீழே வந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் கீழே இருந்து மேலே வந்து 4.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஒரு லைன் கொடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. இதை திருப்பி ஒரு டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா லைனிங்கில் வந்து ஒரு 2 இன்ச் வரா மாதிரி ஒரு பட்டி ரெடி பண்ணிக்கிட்டு இந்த பேக்குடைய பாட்டமில் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டு வாங்க. ஸோ நம்ம டக் பாயிண்ட் பிடிச்சோம் இல்லைங்களா, அது வந்து எப்போவுமே வெளிப்பக்கம் வரா மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. பெரிய தையலாக வச்சு கார்னர்லேயே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. இப்போ இந்த லைன் வரைக்கும் மடிச்சுட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம்.
இதுக்கப்புறமா இன்னொரு மடி மடித்து பெரிய தையல்லையே இந்த ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம எம்மிங் பண்ணும்போது இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லாஸ்ட்டாக போட்ட ஸ்டிச் வந்து கடைசியாக எம்மிங் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம பிரித்து விட்டுக்கலாம். ஸோ நம்ம பேக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கலாம். பேக் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி லைனிங்கை கீழே போட்டு மெயின் ஃபேப்ரிக்கை மேலே வச்சு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு திருப்பிட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ டக் பாயிண்ட்டுக்காக நம்ம 32 சைஸ் தைக்கிறதுனால 32ல 10th part அதாவது 32 divided by 10 பண்ணிங்கனாக்கா 3.5 வரும். அதில் வந்து 1/2 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு 3.75 தான் நமக்கு டக் பாயிண்ட்டு இந்த சைஸ்க்கு. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே மடித்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது மேலே வந்து 1/4 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறமா 32 சைஸ்க்கு வந்து 9 வந்து டக் பாயிண்ட்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கீழே 1 இன்ச்சு மேலே 1 இன்ச்சு அதே மாதிரி சைடில் லெஃப்ட் ரைட்டு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு கீழே பண்ணோம் இல்லைங்களா அங்கே வந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே டக் பாயிண்ட்லாம் தையல் போடும்போது டபுள் ஸ்டிச் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க, இல்லைனா அது வந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ அந்த ஹூக் பட்டியாண்ட மடித்து ஒரு அரக்காத் பண்ணிக்கோங்க சென்டரில். அங்கேருந்து 1/4 இன்ச் 0.25 மார்க் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது ஆமூலாண்ட மேலேருந்து இது வரைக்கும் வந்து மடித்து சென்று வரதை அரக்காத் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கேயும் 1/4 இன்ச் வந்து கேப் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது சைட் பக்கம் வந்து 3 இன்ச் விட்டுட்டு இப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் இப்படி மடிச்சுக்கோங்க. இங்கேயும் வந்து 1/4 இன்ச் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோர்டெக்ஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும், எந்த இடத்துல டக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிற இந்த மெத்தடில் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பர்ஃபெக்டாக வந்து டக்ஸ் வந்து உட்காரும், கப் ஷேப்பாக வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது ரெண்டு பக்கமும் நம்ம பண்ணதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு இந்த ஹூக் பட்டி சைடு வருது பார்த்திங்களா, இங்கே வந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவும் பண்ணலாம், க்ராஸாகவும் பண்ணலாம், உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. க்ராஸாக பண்ணிங்கனாக்கா நம்ம உடம்பு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பட்டி வந்து அழகாக உட்காரும். இப்போ நம்ம கீழே அந்த டக் பாயிண்ட் பிடிச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இப்படி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பட்டி அட்டாச் பண்ணும்போது நமக்கு இழுத்துக்கிட்டு இருக்காது. நம்ம லைனிங்குடைய நல்ல பக்கம் மேலே வர மாதிரி அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக் இந்த மாதிரி வச்சு இந்த இடத்துல கார்னரில் ஒரு குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டி அட்டாச் பண்ணும்போது லைனிங்கை வந்து கீழ்ப்பக்கமாகவும் பாடி பார்ட்டை நடுவில் வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக் பட்டியோட மெயின் ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க.
இதை லேசாக கீனி விட்டு ஒரு ஓர தையல் போட்டுக்கோங்க. இப்போது கீழே வந்து நமக்கு மார்க் பண்ணுறதுக்கு பேக்குடைய சைடு எவ்வளோ இருக்கோ அந்த அதுக்கேற்ற மாதிரி கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதிலிருந்து 1/4 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஹூக் பட்டி சைடு வந்து 3 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இந்த ரெண்டு லைனையும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா துணியை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போது நான் காட்டுறேன் இந்த மாதிரி உருட்டி மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் இந்த மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச் வரைக்கும் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து லேசாக உள்ளே இருக்கிற துணியை வெளியில் இழுங்க. இந்த மாதிரி தைச்சிங்கனாக்கா எந்த பிசரும் இல்லாமல் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்கா லெவல் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா லேசாக மேல் பக்கமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஹூக் பட்டி சைடு வந்து 2 இன்ச் பட்டி வச்சு முதல்ல இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதை திருப்பி ஓர தையல் ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதை திருப்பி இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3 இன்ச் பட்டி எடுத்துக்கோங்க. இது காஜா பட்டி சைடு உள் பக்கமாக வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லேசாக கீனி விட்டு இதை இந்த மாதிரி மடித்து ஓரமாக இல்லை நடுவில் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இதை ஓவர்லாக் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் உடைய லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணும்போது முதல்ல கீழே வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி ஒரு ஓர தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதை சுற்றி வந்து ஒரு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து டக் பட்டனுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம். உங்களோட ஷோல்டர் லென்த் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி டபுளாக எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி வித் எடுத்து இந்த மாதிரி ஒரு பட்டி ரெடி பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம ஸ்லீவை வந்து ப்ளவுஸோடு அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணும்போது சென்டர்லேருந்து வாங்க எப்போவுமே. அதே மாதிரி ஸ்லீவ் ஃபேப்ரிக் இருக்குது, இழுக்காமல் கொஞ்சம் லூஸ் விட்டு தைங்க. ஏன்னா இது க்ராஸில் இருக்கிறதுனால இழுத்தீங்கன்னா ரொம்ப பெருசாகிடும், பாடியை விட எக்ஸ்ட்ரா வளர்ந்து வரும். அதனால் இழுக்காமல் தைங்க. ஸோ இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா சென்டர் பாயிண்ட் வரும்போது இந்த டக் பட்டனுக்காக நம்ம ஒரு பட்டி ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே டபுள் ஸ்டிச் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் வந்து ஓவர்லாக் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். ஓவர்லாக் போடும்போது பாடி பீஸ் வந்து மேலே வர மாதிரி வச்சு ஓவர்லாக் போடுங்க. இப்போ நம்ம நெக் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் ரெண்டு பக்கமும் காஜா பட்டி ஹூக் பட்டி ரெண்டு பக்கமும் ஒரே லென்த்தில் இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரே மாதிரி வரணும் லென்த்து. இதுக்கப்புறமா நம்ம நெக்குக்காக ஒரு இன்ச் வரா மாதிரி ஒரு பட்டி ரெடி பண்ணிக்கிறோம். இதில் வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு சைடு வந்து மடித்து தைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம நெக்கோட ஒரு சைட்லேருந்து இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக் வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சு அந்த பட்டியோடைய தச்ச சைடு இல்லாமல் ஆப்போசிட் சைடு வச்சு அட்டாச் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஒரு கால் இன்ச்சு ஒரே மாதிரி விட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே மடித்து திருப்பி இப்போ இதை அப்படியே வச்சு ஓரமாக வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது அழகாக அது வந்து மடியும். இப்போ நம்ம இந்த காஜா பட்டிக்கு வந்து மார்க் பண்ணும்போது நீங்கள் எத்தனை ஹூக் வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணி அந்த காஜா பட்டி சைடு வந்து நீங்கள் இந்த மாதிரி வி ஷேப்பில் கொடுத்துட்டு வாங்க. நான் இப்போ காமிச்சிருக்கிற மாதிரி வி ஷேப்பில் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தனியாக வந்து காஜா வந்து வைக்க வேண்டாம். இப்போ எங்கெல்லாம் வந்து காஜா பட்டி வச்சிங்களோ அந்த மாதிரி அந்த ஹூக் பட்டி சைடு வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஹூக்ஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த காஜா பட்டி சைடு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வந்து ஒரு ஹூக் காஜா வந்து போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு லூஸ் டைட் பண்ணோனாக்கா அந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டக் பட்டன் பட்டியில் வந்து டக் பட்டன் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக்குடைய கீழே வந்து நம்ம இந்த கார்னரில் வந்து எம்மிங் பண்ணிக்கலாம், ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிட்டு இந்த தையலை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க, மேலே இருக்க தையலை. ஸோ வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஃபிட்டிங் பண்ணுறதுக்காக அளவு ப்ளவுஸுடைய வேஸ்ட் எவ்வளோ இருக்குது, இடுப்பளவு எவ்வளோ இருக்குன்ட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நாலாக பிரிச்சுக்கோங்க. எனக்கு வந்து 27.5 இருக்குது. அதை வந்து நாலாக பிரித்தோன்னாக்கா 6.75 மேலே வருது. ஸோ நான் 7 வச்சுக்கிறேன். 7 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க கீழே வேஸ்ட் பாயிண்டில். நமக்கு சீம் அலவன்ஸ் வந்து 1.5 to 2 inches இருந்தால் போதும், அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு 8, அந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைட் மெஷர் பண்ணும்போது இந்த காஜா பட்டி இருக்கிற இடத்த விட்டுட்டு மெஷர் பண்ணுங்க. அதே மாதிரி செஸ்ட் போர்ஷனும் இந்த காஜா பட்டி இருக்கிற அந்த போர்ஷன் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் 8 வந்து மெஷர் பண்ணுங்க. ஸ்லீவு வந்து 9 இருக்குது. ஸோ அதெல்லாம் 6 பண்ணிக்கோங்க, டிவைடட் பை 2 பண்ணிக்கோங்க. ஸோ 4.5 அதெல்லாம் சீம் அலவன்ஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பேக் போர்ஷனும் 7 inches வச்சு மார்க் பண்ணிக்கலாம்.
பேக் பேட்டில் ரெண்டு பக்கமும் 7 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ முதல்ல நம்ம இந்த மாதிரி வச்சு கார்னரில் ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாம். மேல் பக்கம் ரெண்டு பக்கமும் பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து மேல் பக்கம் இருக்கணும், ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வந்துடலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே திருப்பி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வேஸ்ட்லேருந்து செஸ்ட்டுக்கு ஒரு லைனும் செஸ்ட்லேருந்து ஸ்லீவுக்கு ஒரு லைனும் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கிராஸாக வராமல் ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். இதை திருப்பி ஒரு 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ நம்மளுடைய 4 டக்ஸ் பிளவுஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா எந்த சைட்லையுமே எந்த பிசுறுமே இல்லாமல் எல்லாமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பார்க்கவும் அழகாக இருக்கும், வியர் பண்ணவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம வேஸ்ட்டு நம்ம அளவு பிளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.